ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பட்டர் வெஜிடபிள் மசாலா பார்க்கலாங்க. அது இது வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு நல்லாயிருக்குன்னு தொட்டுக்கிறதுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு அரை கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு கேரட் பெரிய கேரட் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பீன்ஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் வந்து ஆப்ஷனல் தாங்க, என்கிட்ட பன்னீர் இருந்தனால நான் கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம எப்பயும் போல் அசியூஸ்வல் நம்ம பேசிக் மசாலா நம்ம கிரேவிக்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா. வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு வதக்கி வச்சுருக்கேங்க. ஏன்னா வதக்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து லெங்க்தாக போய்கிட்டு இருக்கும் வீடியோங்கிறதுக்காக நான் வதக்கி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணுங்க. இதில் வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மல்லிப்பொடி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கலர் வேணும்னு சொன்னால் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு வந்து நான் இந்த இதில் எல்லா ஒவ்வொரு இதுலையாக இந்த டப்பாவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பொடி பேஸ்ட்டு, நமக்கு தேவையான அளவுக்கு பட்டர் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரும் மெல்ட்டானா, ரெண்டு ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இதை வச்சு நம்ம இந்த பட்டர் வெஜ்ஜு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆயிலில் நான் வந்து இது வந்து கடாயில் வந்து நான் 1.5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த பட்டர் பட்டரும் இந்த ஆயில் வந்து நல்லா மெல்ட் ஆகிதாகட்டும். ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஜீரகம் ஸ்ப்ரிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீன்ஸை முதல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கொடமிளகாயை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கேரட் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும், அதுலேருந்து நம்ம பேஸ்ட் அரைச்சிடலாங்க. இது வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். இந்த பட்டர்லேயும் ஆயிலையும் இந்த மூணு வெஜிடபிள் வந்து நமக்கு நல்லா வதங்கட்டும். நான் வந்து உங்களுக்கு அந்த இது பேஸ்ட் அரைச்சிட்டு இந்த கிரேவி இங்கே பாருங்கள். நமக்கு இந்த ஆயில் பட்டரில் வந்து இது வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த காய் இந்த வெஜிடபிள் வந்து உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ, கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ போட்டுக்கலாம். எது உங்களுக்கு காலிஃப்ளவர் இருந்ததுனா காலிஃப்ளவர் கூட பொரிய பொடிசாக நம்ம வந்து மெல்லிசாக கட் பண்ணி இந்த கேப்சிகம் பதிலாக போட்டுக்கலாங்க. கேப்சிகம் கூட சேர்த்தியும் நம்ம அந்த காலிஃப்ளவர் எல்லாம் போட்டாலே நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுலேயே வந்து நமக்கு இந்த இது பாயில் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, நான் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கிறேங்க. இது வந்து நல்லா வரணும். இப்போ வந்து நம்ம இந்த பன்னீர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாங்க.
இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை வந்து மூடி வச்சு இதை பாயில் பண்ண விடலாங்க. 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிட்டு உங்களுக்கு நான் பாயில் பண்ணி காட்டுறேன். மூடி வந்து நான் மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த இதை வந்து பாயில் பண்ண விட்டேங்க. பாயில் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின பட்டர் வந்து கொஞ்சம் பட்டரும் ஆயில் வந்து கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சுகர் வந்து 1 ஸ்பூனுங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். சுகர் போட்டால் நமக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப ரிச்சு கிரேவியாக தெரியும். அதனால் சுகர் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பட்டர் மசாலா, வெஜ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து மல்லி இலையை நம்ம தூவிக்கலாங்க. பாருங்கள் வீவர்ஸ், வெஜ் மசாலா வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட பூரி கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிரேவி ரொம்ப ரிச்சாக இருக்கும். நமக்கு ஹோட்டலில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே நமக்கு இந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். கம்பல்சரி எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இது சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.